வெல்கம் டு கோமதி மேத் சேனல். திஸ் இஸ் ஃபார் கிளாஸ் 11 அழகு 8 இயல் மற்றும் வேதி சமநிலை கெமிஸ்ட்ரியில் சரியான விடையினை தேர்வு செய்க. ஒரு மீள் வினையினை கேபி மற்றும் கேட்டிதெல்லாம் படிச்சுக்க. இந்த 16 இந்த 4 ஆட் பண்ணு. ஆட் பண்ண என்ன வருது, 20 வருதா? ஸோ 20 வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த K1 வர்றதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். இந்த கேவனுக்கு கேட்டுக்கு இடையேயான தொடர்பு அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ தொடர்பு அப்படிங்கிறப்போ கேட்டுவை பற்றி நம்ம சொல்கிறோம். கேட்டுவானது இந்த மாதிரி ஒப்பிடப்பட்டுள்ளது. இது கேவன்னு ஒப்பிடுறோம், கேவனை ஒப்பிட்ருக்கோம், இதுலேயும் கேவன் தான் ஒப்பிட்ருக்கோம். ஆனால் அப்படி வேண்டாம், நமக்கு கேட்டுவோ ஒப்பிடுதல் அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ கேட்டு ஈக்குவல் டு இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோ. கேட்டுவை ஒப்பிடுதல் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்க. அடுத்தது 3, இங்கே வெப்பம், அரை வெப்பம். நீ சாப்பிட்ருக்க, அரை வெப்பம் ரொம்ப ஹீட்டாக இருக்குது, உடனே என்ன சொல்கிற, அந்த டோரை திறந்து விடு அப்படின்னு சொல்கிற. டோர் எங்கே இருக்கும், முன்னோக்கி இருக்கும் இல்லையா? அப்போ அங்கே போய் இந்த டோரை திறந்து விடு அப்படின்னு சொல்லி சொல்கிற. வெப்பம் உமிழ்வினை, அறையினுடைய வெப்பம் உமிழப்படுகிறது, அதிகப்படியாக இருக்குது, அதனால் நம்ம டோரை திறந்து விடுறோம் அப்படின்னு சொல்லி முன்னோக்கு அப்படிங்கிறதுக்கு டோர்னு ஞாபகத்தில் வச்சுக்க. இதே பாரு, இங்கேயும் தான் முன்னோக்குன்னு வருது, ஆனால் இங்கே வெப்பம் கொள்வினை வருது. வெப்பம் கொள்வினைனா வெப்பத்தை நம்ம ஏற்றுக்கிறோம். வெப்பம் உமிழ்வினை அப்படின்னா வெப்பம் வெளியில் போகணும், உமிழப்படுகிறது, வெளியே அனுப்பு அப்படிங்கிறப்ப டோர் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சு. க்வெஸ்சன் நம்பர் 4, இதுவும் தான், அறையினுடைய வெப்பநிலை உயர்கிறது, ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அறையின் வெப்பநிலை உயருது அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்க. இதில் வந்து நீ சாப்பிட்ருக்க, சப்போஸ் ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம இடது கையால் அப்படியே சாப்பாடா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ இடது பக்கம், இடது கை அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்க. இடது கையை நகர்த்துதல். 5, கரைதிறன் எவ்வாறு அதிகரிக்கலாம், கார்பன் டை ஆக்சைடு கரைதிறனை எவ்வாறுனா, ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தா ஒரு பொருள் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக கரையக்கூடியது. ஸோ கரைதிறனை அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கலாம். ஒரு பவுடராக பண்ணணும்னு நினச்சா என்ன பண்ணுவோம், அதை அப்படியே அந்த பொருளை ப்ரெஸ் பண்ணுவோம், அப்போ அது பவுடராகிடும் இல்லையா? ஸோ அழுத்தத்தை அதிகரிக்கிறோம். க்வெஸ்சன் நம்பர் 6, சரியான கூற்று அல்ல என சொல், அதாவது தவறான கூற்றுன்னு அர்த்தம். இதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக சரியான கூற்று அல்ல அப்படின்னு கண்டுபிடி சொல்கிறாங்க, அதாவது தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ சமநிலை, இது ஆன்சரு. சமநிலையில் உள்ள ஒரு அமைப்பிற்கு கியூபின் மதிப்பு எப்போதும் சமநிலை மாறிலியை விட குறைவாக இருக்கும்னு சொல்கிறான். குறைவாகவெல்லாம் இருக்காது, ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இது சரியான கூற்று அல்ல, இது தவறான கூற்று அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது சமநிலைனா, இப்போ ஒரு கெமிஸ்ட்ரி குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்க, அப்போ மிஸ் கெமிஸ்ட்ரி குரூப் ஃபார்ம் பண்ணுறப்போ எல்லாத்துக்கும் ஈக்குவலாக அந்த இன்ஃபர்மேஷன் அனுப்புவாங்க இல்லையா? க்யூங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தனியாக அவனுக்கு குறைவான மதிப்பு இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் த சேம் இன்ஃபர்மேஷன், க்யூங்கிறவனுக்கு ஸ்பெஷலாக வந்து குறைவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு தவறான கருத்து. 7வது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, இங்கே அப்படி தான் சமநிலைன்னு இருக்குது. கே1 கே2வை பற்றி சொல்லப்படுகிறது. இங்கே பொதுவாக சமநிலை அப்படின்னாவே K1, K2 ரெண்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ். இது ஒரு வீடு மாதிரி, இந்த ரூட்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த ரூட்டை வந்து நான் இப்படி மாற்றிட்டேன், வீடு மாதிரி மாற்றிட்டேன். K1, K2 ரெண்டு பேருக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணுறோம். இந்த பின்னத்தை எல்லாம் அப்படியே விட்டுரு, பின்னம் இந்த ஃப்ராக்ஷன் இங்கே மேலே வருதில் இதெல்லாத்தையும் விட்டுரு. இது ஒரு வீடு மாதிரி அமைப்பு, இரண்டு பேருக்கும் சமமான மதிப்பு கொடுக்கப்படுகிறது. தென் க்வெஸ்சன் நம்பர் 8, இங்கே ஒரு 2 வருது இல்லையா, இந்த 2 எல்லாத்தையும் ஆட் பண்ணு. 2 + 2 + 2 ஈக்குவல் டு 6. எங்கே இருக்குது 2? ஹியர் இந்த ஃபஸ்ட் லைனை மட்டும் எடுத்துக்க. இந்த 2, இந்த 2, இந்த 2, இந்த 3 ஆட் பண்ணால் 6. ஸோ ஆன்சர் வந்து 6. அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 9, 10⁻⁶ன்னு இருக்குது. -6 அப்படின்னா பின்னோக்கி, +6னா மேல் நோக்கி. ஸோ அந்த இதில் ஞாபகம் வச்சு பின்னோக்கி அப்படின்னு சொல்லி எடுத்துக்க. முன்னோக்கினா +6, பின்னோக்கினா -6. இங்கே இருக்குது, இந்த -6ங்கிறது இந்த இடத்துல இருக்குது. தென் க்வெஸ்சன் நம்பர் 10, இந்த 2வையும் எடுத்துக்க. இந்த 2 எடுத்துகிட்டு இந்த ஆர்டி ஹோல் ஸ்கொயர், இங்கே எப்படி இந்த 3 2வையும் எடுத்தோமோ
அதே மாதிரி இந்த 2 கம்பேர் பண்ணி இங்கேயும் கூட இன்னொரு 2 இருக்குது. இந்த 2 வர்றப்போ இந்த ஹோல் ஸ்கொயர்டு வர்ற ஆப்ஷனை எடுத்துக்கிறோம். தென் கொஷின் நம்பர் 11, இங்கே 20%, அடுத்தது 24%, அதாவது ஆர்டர் வரிசை அந்த இதை எடுத்துக்கிறோம். நம்ம கொஸ்டினில் 20 இருக்குது, அடுத்தது என்ன வரும், கண்டிப்பாக 24. இந்த 20 விட்டுருவோம், ஏன்னா இது கொஸ்டின்லேயே இருக்குது. ஸோ 24. நவ் கொஸ்டின் நம்பர் 12 ஆன்சர் வந்து அதில் இல்லை, நீங்களே பார்த்துக்குங்க. தென் கொஸ்டின் நம்பர் 13, ரொம்ப ஈஸியானது, x+0.5. தென் கொஸ்டின் நம்பர் 14, இதுவும் ரொம்ப ஈஸியானது. இங்கே 9:1 இருக்கா, இப்போ 9:1 வந்து 4 மல்டிப்ளை பண்ணி எங்கே என்ன கிடைக்கும், 36 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த ஆன்சர் வந்து சரியானது. இது வராது, ஏன் அப்படின்னா 1:9, இங்கே 9:1 இருக்குது, இங்கே 1:9 இருக்குது, இதை எடுத்துக்கூடாது. இந்த 9-ஐ 4 மல்டிப்ளை பண்ணு 36. நான் கொஸ்டின் நம்பர் 15, இங்கே பாரு, 1/4 மடங்காக, மடங்குனா என்ன, பெருக்கல். ஸோ 1/4 × 1/4 × 1/4, ஏன் நான் 3 எடுத்தேன், இங்கே 3 இருக்குங்க, 3 இருக்கிறதுனால 3 எடுத்தேன். ஸோ ஆன்சர் வந்து 1/64. ஸோ ஆன்சர் வந்து 64 மடங்காக அதிகரிக்கும். கொஸ்டின் நம்பர் 16, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேபி வந்து 0.5. ஸோ அடுத்தது பிசிஎல்ல அதுலேயும் 5 இருக்குது, சிஎல்ல பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்குறாங்களா, அதிக அளவு எதை உருவாக்க முடியும், பிசிஎல்லா அல்லது சிஎல்லா. பிசிஎல்ல தான் அதிக அளவு உருவாக்க முடியும், ஏன்னா பிசிஎல்லுக்கு தான் வேல்யூ நம்பர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பிசிஎல் அதிக அளவு உருவாக்க முடியும். அடுத்தது வந்து 1 லிட்டர் கனஅளவுடைய, இங்கே H2 இங்கே I2, இதில் இதுவும் அப்படி தான் வரிசை அப்படிங்கிற இதில் எடுக்கிறோம். இங்கே 2 போன சம்பளம் ஒரு 2 பார்த்தோம், அந்த 2 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த 2 எடுத்துக்க, அதை பர்சன்டேஜ்னு போட்டுக்க, 22%, 33%. 22%ங்கிறது கொஸ்டின்லேயே இருக்குது. ஸோ அடுத்தது என்ன எடுக்கலாம், வரிசைப்படி 22 அடுத்தது என்னது, 33. ஸோ இந்த ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 18 ரொம்ப ஈஸியானது, 25 5 பெருக்கு, 50 5 பெருக்கு, பெருக்களில் வரக்கூடியது. ஸோ 5 கரெக்டு, இந்த 2 அசோசியேஷன் இருக்குது நமக்கு. தென் கொஸ்டின் நம்பர் 19 பார்த்தீங்கன்னா, இயர் சமநிலை பொதுவான பண்பு அல்ல, இயர் சமையலில் நம்ம சொல்லக்கூடிய பண்பு பொதுவான பண்பு அல்லன்னு சொல்கிறோம். அப்போ பொதுவான பண்பு அல்லங்கிறது என்ன, அனைத்து இயல் செயல்முறைகளும் சமநிலையில் நடைபெறாமல் நின்றுவிடும். அப்படி இல்லை, கண்டிப்பாக இயல் செயல்முறையில் சமநிலையில் எல்லா நிகழ்ச்சிகளுமே நடக்கும், ஆனால் இவங்க வந்து நடைபெறாமல் நின்றுவிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி ஒரு பண்பு இல்லை, ஸோ இது பொதுவான பண்பு அல்ல. தென் கொஸ்டின் நம்பர் 20, இந்த ரூட் வர்றதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். இங்கே K1 இருக்கா, இந்த K1 பவர் ஆஃப் வருது. இப்போ போன சம்பளம் கூட பார்த்தோம், K1 K2 இந்த ரூட் போட்டோம்ல, பவர் ஆஃப்னு கொண்டு வந்தோம்ல, அதை அந்த இதை வச்சு இதை எடுத்துக்கிறேன். அடுத்தது 21, இதுவும் ரொம்ப ஈஸியானது, இதில் வந்து ஆர்டர் வரிசை இதை எடுத்துக்கிறோம். வரிசை அப்படின்னு பார்த்தோம், 1, 2, 3, இந்த 3 2 ரிப்பீட் ஆகிறதுனால இதை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 1-ஐ 2 கன்சிடர் பண்ணுறதில்ல. ஸோ 3 2 ரிப்பீட் ஆகுது, இதை இதை எழுதினீங்கன்னா 3-1-4-2, இதை விரிவுபடுத்துகிறப்போ 3-2-4-3. ஆர்டர் படி நம்ம எதை எடுப்போம், 1 தான் ஃபஸ்ட்டு எடுப்போம், 2 அதை தாண்டி போக மாட்டோம். ஸோ 3-1-4-2 இஸ் த ஆன்சர். தென் 22, a+b=this இருக்கும். இங்கே சமநிலை மாறியின் மதிப்பு, சமநிலைன்னு சொல்லிட்டாங்க, உடனே அவங்களுக்கு வந்து மாறாமல் இருக்கும், ரெண்டு பேர்த்துக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ சமநிலை மாறிலியின் மதிப்பு மாறாமல் இருக்கும். தென் 23, நீல நிறம் என்னவாக மாறுதுன்னா இளஞ்சிவப்பு நிறமாக மாறுகிறது. அப்போ இப்படி ஒரு ஏரோ மார்க் போடுறேன், இதே ஏரோ மார்க்கை இப்படி பெருசாக வச்சுக்கோ. அப்போ இந்த ஆன்சர் டெல்கெச் 0 மாறுகிறது, இல்லை வேறு எதுவும் வேண்டாம், இந்த ஏரோ மார்க்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீளம் சிவப்பாக மாறுகிறது, இந்த ஏரோ மார்க் அப்படி பெருசாக இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஆன்சர் வந்து சரி. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட வினைகளின் சமநிலை மாறிலி மதிப்பு, K1, K2, K3 இருக்கா, இதில் இந்த டினாமினேட்டரில் கீழே K1 வர்றதை மட்டும் எடுத்து, இங்கே கீழே K2 வருது, இதே வேண்டாம், இந்த ஆப்ஷனே வேண்டாம். கீழே K1 வர்றதில் பார்த்தீங்கன்னா இங்கே K1, இங்கே K1, இங்கே K1 இருக்குது, ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சமநிலையாக இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, சமமான மதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன.
ஸோ சமமான மதிப்பு, அதனால் இந்த ஆன்சரை எடுத்துக்கிறோம். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 25 ரொம்ப ஈஸியானது. இங்கே என்ன இருக்குது, 4 பாயிண்டெல்லாம் விட்டுரு. 4க்கு அப்புறம் என்ன வரும், 5. ஸோ 4 க்வெஸ்சன்லேயே இருக்குது, 5. தேங்க்யூ.